திருமணத்திற்கு முதல் நாள் செல்ஃபி எடுத்தபோது 150 அடி உயரத்தில் இருந்து குட்டைக்குள் தவறி விழுந்த மணப்பெண்ணை சினிமா ஹீரோ போல குதித்து காப்பாற்றினார் மாப்பிள்ளை. ஆனாலும் இவரது திருமணம் திட்டமிட்டபடி நடைபெறாமல் போனது. இதனால் கேரள மாநிலம் கொல்லம் அருகே உள்ள பரவூரை சேர்ந்தவர் 25 வயது வினு கிருஷ்ணன். இவருக்கும் கல்லுமாது கலையைச் சேர்ந்த 19 வயது சாந்திராவிற்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டு இருந்தது. இவர்களுக்கு நேற்று அங்குள்ள திருமண மண்டபத்தில் திருமண ஏற்பாடுகள் நடைபெற்றன. ஆனாலும் திருமணத்திற்கு முந்தைய நாள் மணமக்கள் இருவரும் பல்வேறு கோவில்களுக்கு சென்று சாமி தரிசனம் செய்தனர். அதன் பின்னர் பகல் 11 மணி அளவில் பாரிப்பள்ளி வேளமானூர் காட்டுப்புறம் பகுதியில் உள்ள கல்குவாரிக்கு சென்றனர். அந்த குவாரியில் 150 அடிக்கு கீழ் தண்ணீர் தேங்கி குட்டை போல் காட்சியளித்தது. அந்த இடத்தில் நின்று மணமக்கள் இருவரும் செல்ஃபி எடுக்க விரும்பினர். குவாரியின் மேல் பகுதியில் நின்றபடி செல்ஃபி எடுத்தபோது திடீரென்று சாந்திரா கால் இடறி 150 அடி உயரத்தில் இருந்து தண்ணீருக்குள் விழுந்தார். அதனால் மாப்பிள்ளை வினுகிருஷ்ணன் அதிர்ச்சி அடைந்தாலும் அடுத்த நொடியே சினிமா ஹீரோ போல் குட்டைக்குள் குதித்தார். தண்ணீரில் தத்தளித்த தமது வருங்கால மனைவியை காப்பாற்றினார். அவரது உடையை பிடித்து இழுத்து பாறையின் ஒரு பகுதிக்கு கொண்டு வந்தார். பின்னர் இருவரும் உதவி கோரி சத்தம் போட்டனர். அதைத் தொடர்ந்து அங்கு ஓடி வந்த ரப்பர் வெட்டும் தொழிலாளர்கள் அவர்களை பத்திரமாக மேலே மீட்டு வந்தனர். அதற்குள் அங்கு தீயணைப்பு படையினர் மற்றும் மருத்துவ குழுவினரும் வரவழைக்கப்பட்டனர். அவர்கள் புதுமண தம்பதிக்கு முதல் உதவி சிகிச்சை அளித்தனர். மணமக்கள் இருவரும் திடீர் விபத்தில் சிக்கியதால் நேற்று நடைபெற இருந்த திருமணம் தள்ளி வைக்கப்பட்டது. துபாயில் பணி செய்து வரும் வினுகிருஷ்ணன் திருமணத்திற்காக 2 வாரங்களுக்கு முன்னர்தான் சொந்த ஊருக்கு வந்திருந்தார். குட்டையில் விழுந்த வருங்கால மனைவியை 150 அடி உயரத்தில் இருந்து சினிமா கதாநாயகன் போன்று குதித்து காப்பாற்றிய மணமகனின் செயலுக்கு பலரும் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர். அதே நேரத்தில் தமது திருமணம் நின்று போனதால் மணமகன் சற்று ஏமாற்றம் அடைந்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.